हरि ओम वसुदेव सुतम देवम कंस चानूरमर्दनम देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवं कन्नन कळळिनै नन्नुं मणमुडगीर एन्नुं तिरुनामं दिन्नं नारणमे नमस्कार श्री पांडुरंग गुरुकुलम श्रीमद् भगवद्गीतை வகுப்பு 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் 11வது அத்தியாயத்திலே 16வது ஸ்லோகம் அநேக பாஹு உதர வக்த்ர நேத்ரம் पश्यामि त्वां सर्वतो अनंतरूपं नान्तं न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूपा अनेक बाहु उदर वक्त्र नेत्रं पश्यामि त्वां सर्वतो अनंतरूपं नान्तं न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूपा अनेक बाहूदर वक्त्र नेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नान्तं न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूपा अनेक बाहूदर वक्त्र नेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नान्तं न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूपा श्लोकं पदं विरिक्कप्पट्टिरुक्किरदु பதத்தை பிரித்த பின்னாலே அண்மயம் பண்ணிருக்கும் விஸ்வேஸ்வரா துவாம் அநேக பாகூதர வக்த்ர நேத்ரம் அனந்த ரூபம் சர்வதஹ பஷ்யாமி விஸ்வரூபா தவ அந்தம் ந பஷ்யாமி மத்யம் ந புனஹ ஆதிம் ந விஸ்வேஸ்வரா இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சர்வேஸ்வரா ஸ்ரீமன்னாராயணா துவா உன்னை உங்களை அர்ஜுனன் சொல்ற உங்களை அநேக பாஹு உதர வக்த்ர நேத்ரம் அநேகம்னா ஏராளம் பாஹு தோல் கை உதரம் எண்ணிரடங்காத வயிறு வக்த்ரம் முகம் நேத்ரம் கண்கள் இப்படி அநேகமான ஏராளமான திருக்கரங்களும் திருவயிறும் திருமுகமும் திருக்கண்களுமாய் இருக்கக்கூடிய கொண்டவராய் இருக்கக்கூடிய உண்மை அனந்த ரூபம் ஏராளமான எண்ணிலடங்காத உருவங்களை உடையவராகவும் சர்வதா எல்லா பக்கங்களிலும்
பிரம்மாண்ட நாயகனாகிய உன்னுடைய அகிலாந்த ரூபத்தை தவ உன்னுடைய அந்தம் முடிவு அப்படிங்கிறதான ஒன்று முடிவான எல்லையை ந பஷ்யாமி பார்க்கவே இல்லை பார்க்க முடியவில்லை. மத்தியம் ந நடுப்பகுதியையும் கூட பார்க்க முடியலை. புனா மறுபடியும் ஆதிம் ந தொடக்கத்தையும் கூட என்னால பார்க்க முடியவில்லை. கிராந்த கோடி பிரம்மாண்ட நாயகனே உண்மை அநேக பாகுதர பக்தரம் ஏராளமான கணக்கிலடங்காத எண்ணிலடங்காத திருக்கரங்கள் உடையவராகவும் திரு வயிறு உடையவராகவும் திருமுகம் உடையவராகவும் திருக்கண்கள் உடையவராகவும் பார்க்கிறேன். அனந்த ரூபம் ஏராளமான உருவங்களை உடையவராகவும் பார்க்கிறேன். சர்வதா எல்லா பக்கங்களிலும் பஷ்யாமி பார்க்கிறேன். விஸ்வரூபா சர்வேஸ்வரனே அகிலாந்த ரூபனே தவ உன்னுடைய அந்த முடிவு என்பதையும் ந பஷ்யாமி பார்க்கவில்லை. மத்தியம் ந நடுப்பகுதியையும் பார்க்க முடியவில்லை. புனக மறுபடியும் ஆதி ந தொடக்கத்தையும் பார்க்க முடியவில்லை. என்ன சொல்ல வருகிறார்? அகிலலோக நாயகா உண்மை எண்ணிலடங்காத கைகள் வயிறுகள் முகங்கள் கண்கள் கொண்டவராகவும் எண்ணற்ற உருவங்கள் ஏற்றவராகவும் எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறேன். கிளாண்ட ரூபனே உங்களுடைய முடிவான எல்லையை பார்க்க முடியவில்லை. நடுப்பகுதியையும் பார்க்கவில்லை. மேலும் ஆரம்பத்தையும் கூட பார்க்கவில்லை என்பதாக இந்த பகவானுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்தினாலே பகவானுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை உணர்ச்சி புழம்பாக அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறதான ஒரு அமைப்பில் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. வார்த்தைகள் வெளிப்படவில்லை, ஆக அவர் அதை அப்படியே அனுபவித்து சொல்லுகிறதான ஒரு அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கிருஷ்ண கரோது கல்யாணம் கம்ச குஞ்சர கேசரி காலிந்தி ஜல கல்லோல கோலாகல குதூஹரி. நன்றி, வணக்கம்.